ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பாவக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பாவக்காயை நடுவில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சோளம் மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெருங்காயம். நான் பேனில் ஆயில் வச்சுருக்கேன், அது சூடாடுறதுக்குள்ள இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணி வச்சப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போட்டுடணும். ரொம்ப நாள் வச்சிங்கன்னா அது தண்ணி விட்டுனிடும். தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டுட்டுதுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ தட் நீங்கள் இது பண்ணினோடனே ஒரு 10 நிமிஷத்தில் பெசரி வச்சோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துருங்க. நம்ம பெசரி வச்சிருக்கிற பாவக்காயை ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். பாவக்காயோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவு ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பாவக்காய் ரோஸ்டாக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.